ஆம். விஷய இல்ல இல்ல. ச. ஆ ஓகே. ஆ ஓகே ஓகே. அந்த மாதிரி இல்ல. அதுக்கு தான் கேட்டேன். அப்படியே நோ ஏவம் ச. गच्छति काले कदाचित् राजा शीणभूइष्टायाम् रजन्याम् अल्पअवशेष पाण्डुतारके जरत पारावत पक्षदुम्रे नबसि स्वप्ने सीताप्रासाद शिखर स्थितायाः विलासवत्याः करिण्याइव विसल बिसवलय आनने नहीं।

அதுதான் இந்த லைனில் சொல்லப்படுறது ஏவம் ஜ கச்சதி காலே இவ்வாறாக அதாவது ஏவம்ச அப்படின்னா முன்னாடி சொன்ன அந்த விஷயங்கள் நடந்து கொண்டிருந்த தருணத்திலேயே கச்சதி காலே சதி காலம் போய்கொண்டிருந்த தருணத்தில் கதாச்சித்து ஒரு சமயம் ராஜா ராஜாவான தாராபீடன் க்ஷீண பூயிஷ்டாயாம் க்ஷீண பூயிஷ்டாயாம் அப்படின்னா ச கஷீணம்னா சமாப்தம் பூயிஷ்டம் அப்படின்னா அதிகதமம் அதாவது கொஞ்சம் மாத்திரம் இருக்குது அப்படின்னு அர்த்தம் எது கொஞ்சம் மாத்திரம் இருக்குது கம்ப்ளீட்டாக போய்டல அதுக்குன்னு ஜாஸ்தியும் இல்லை கொஞ்சம் இருக்குது எது இருக்குது அப்படின்னா க்ஷீணபூயிஷ்டாயாம் ரஜன்யாம் ரஜினினா இரவுன்னு அர்த்தம் ஸோ சி க்ஷீண பூயிஷ்டாயாம் ரஜன்யாம் அப்படின்னா அல்பாவசேஷ ஸோ ரஜன்யாம் அல்பாவசேஷம் கீண இன்னும் வந்து ரஜினிங்கிறது ராத்திரிங்கிறது கொஞ்சம்தான் இருக்குது ஸ்தோக மாத்திரம் தான் இருக்கு அந்த மாதிரி இரவு போய்விட்ட தருணத்தில் அந்த அதாவது ராத்ரோ அந்த ராத்திரியானது அல்ப அவசேஷம் இன்னும் கொஞ்சந்தான் இருக்கு அப்படி இருக்கின்ற சமயத்தில் பாண்டுதாரகாக பாண்டு பாண்டு அப்படின்னாலே உங்களுக்கு பாண்டுரம்னாலே வெண்மைன்னு அர்த்தம் பாண்டுதாரகாகா அப்படின்னா வெண்மையான அந்த நட்சத்திரங்கள் எந்த ஆகாசத்தில் இருக்கிறதோ அது எல்லாமே நபசிக்கு போகிறது பாண்டுதாரகே நபசி ஏவம் சச்சதி காலே போய்விட்ட காலம் போய்விட்ட தருணத்தில் கதாச்சித்து ஒரு சமயம் ராஜாவானவர் என்ன பண்ணார் ராஜாவானவர் அத்ராட்சி எதையோ பார்த்தார் எதை பார்த்தார் அப்படின்னா க்ஷீணபூயிஷ்டாயாம் ரஜன்யாம் அல்பாவசேஷ பாண்டுதாரகே ராத்திரியானது இன்னும் வந்து அந்த நிறைய போய் இன்னும் கொஞ்சம்தான் இருக்கு அல்பாவசேஷம் கொஞ்சம்தான் இருக்கு அந்த ராத்திரியானது அப்படி இருக்கின்ற பாண்டுதாரகே தாரா தாராகணங்கள் அந்த நட்சத்திரங்கள் எல்லாமே வெண்மையாக காணப்படுகின்றன அது மேலும் எப்படி இருக்குன்னா ஜரத்து பாராவாத்த பக்ஷ தூம்ரே அதாவது ஜரத்துனா வயதான பாராவாத்தம்னா கபோதங்கள் அந்த கபோதங்களினுடைய பக்ஷவ் அப்படின்னா அதனுடைய ரக்கைகள் தத்வது அது போல தூசரே ஒரு மாதிரி ஒரு தூமர வர்ணத்தோட இருக்கின்ற நபசி அந்த ஆகாயத்தில் ஆகாஷே ஸ்வப்னே அவருடைய ஸ்வப்னத்தில் இதெல்லாம் அவருடைய சொப்னத்தில் வருது சித பிராசாத சிகரஸ்திதாயா விலாசவத்தியாகா சிதம் அப்படின்னா வெண்மை வெண்மையாக இருக்கின்ற ய பிராசாத பிராசாதகனா அரண்மனை அந்த அரண்மனையினுடைய பிராசாதசிய சிகரம் அப்படின்னா பிராசாதத்தினுடைய உச்சியில் ஸ்திதாயாக உட்கார்ந்து கொண்டிருந்த உட்கார்ந்து கொண்டு இருக்கின்ற விலாசவத்தியாக அந்த விலாசவதி என்கின்ற அந்த ராணியினுடைய என்ன ஆச்சு அப்படின்னா ஆனனே சகல கலாபூர்ணம் மண்டலம் சசினம் பிரவிசந்தம் அத்ராட்சி அந்த விலாசவத்தியாக ஆனனே அந்த விலாசவத்தியினுடைய முகத்தில் சகல கலாபூர்ணம் எல்லா கலைகளோடு கலையும் இருக்கின்ற அதாவது ஒரே ஒரு சந்திரகலை இல்லை பூர்ண சந்திரன் அர்த்தம் அப்படி இருக்கிற பூர்ண மண்டலம் சசினம் பூர்ணமாக இருக்கின்ற அந்த சந்திரனானது பிரவிஷந்தம் சசினம் பிரவேசத்தை செய்து கொண்டு இருக்கின்ற அந்த சசினம் அந்த அந்த நிலவை அதிராக்ஷி பார்த்தார் மேலும் அது எப்படி இருந்தது அப்படின்னா கருண்யாக இவ பிசவலயம் அதாவது எப்படி வந்து கரிணி அப்படின்னா கரீனா யானை கரிணினா ஸ்திரீ யானை அந்த ராணி அந்த ஸ்திரீ யானையானது அதனுடைய ஆணனே ஒரு பிச வலயம் பிச வலயம்ங்கிறது தாமரை தண்டு அந்த ஃபுல் தாமர தண்டு எப்படி அதனுடைய ஆனனத்தில் ஆனனத்துல இருந்தா எப்படி இருக்குமோ அதாவது தாமர தண்டும் ஒரு மாதிரி வெண்மையான தன்மை ஓட இருக்கின்ற காரணத்தினால் அந்த 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 அது வந்து எப்படி வந்து அந்த யானையினுடைய ஆனனே இதில் இருக்குமோ அது போல தத்வத்து தத்துல்லியம் இவளுடைய சகல கலாபூர்ணம் மண்டலம் சசினம் பிரவிசந்தம் சசினம் அதிராக்ஷிது அதை பார்த்தார் சரியா ஆ இந்த மாதிரி ஒரு அற்புதமான விஷயத்தை வந்து அவர் வந்து தன்னுடைய சொப்னத்தில் பார்த்தார் சரியா மிருணால வலயத்துக்கு சமானமான அந்த அது எப்படி வந்து ஒரு ஒரு ஃபீமேல் எலிஃபெண்டினுடைய முகத்தில் வாயில் வந்து எப்படி வந்து அந்த மிருணால வலயத்தினுடைய ஒரு அந்த விச வலயம் அந்த ஆனந்தத்தில் இருந்தால் எப்படி இருக்குமோ அதுபோல் பாண்டு வர்ணம் நல்ல வந்து நல்ல அதாவது சகல கலாபூரணம் சசினம் மண்டலம் அது அவளுடைய முகத்துக்குள்ளே போகிற மாதிரி பார்த்தார் சரியா அதுக்கு ஏதோ இருக்கு அவளுக்கு வந்து ஒரு फ्ल্যাশலட் மாதிரினு வச்சுக்கோங்க அந்த மாதிரி ஏதோ ஒரு நல்லது நடக்கிற மாதிரி அவர் பார்த்தார் சரியா மேலே! அக்கத்தையத்து சோ தஸ்மின் அஹ் பிரபுத்தஸ்ட உத்தாயை எழுந்துவிட்டு உடனே எழுந்துண்டும் இடத்துல இருந்து எழுந்துட்டார் எழுந்துன்னுட்டு என்ன பண்ணார் பெட்டிலேருந்து எழுந்துண்டு ஹர்ஷ விகாசீத தரேன சக்ஷுஷா ஹர்ஷத்தம் ஹர்ஷம்னா சந்தோஷம் சம் சந்தோஷத்தினால் ரொம்ப பிரபுல்லமான நல்ல ஒரு விரிந்த ஒரு நேத்திரங்கள் அதை அவைகளினால் என்ன அப்படின்னா தவலீகிருத்த வாசபவனக வெள்ளையாக்கப்பட்ட அந்த சயனாகாரம் அந்த வாசபவனம் அப்படின்னாலே ராஜா வசிக்கின்ற இடம் ஸோ அதனால் இவருனுடைய எழுந்துவிட்டு இவருனுடைய ஹர்ஷம்னா சந்தோஷம் சந்தோஷத்தினால் விகாசம் நல்லா மலர்ந்த அதனால் அந்த ம அந்த மலர்றதினால் அந்த ஹர்ஷங்கிறத இட்ஸ் ஸ்ப்ரெட்டட் எவ்ரிவேர் அதனால் அப்படி இருக்கின்ற சக்ஷுஷா அந்த கண்களினால் அதாவது ஈ வாஸ் ஏபிள் டு எக்ஸ்பிரஸ் ஹிஸ் ஃபீலிங் த்ரூ ஹிஸ் ஐஸ் அவ்வளோ அது கண்ணினாலேயே அந்த சந்தோஷத்தை வந்து காண்பிக்கக்கூடிய அளவுக்கு இருந்த அந்த ராஜா அதனால் தவலீகிருத்த வாசபவனக தஸ்மின் ஏவ கஷணே அதனால தவலீகிருத்த வாசன வாசபவனக அப்படின்னா அதனால வெண்மையாக்கப்பட்ட அந்த சயனாகாரம் அப்படின்னா லிட்ரலாக வெள்ளையாயிடுன்னு இல்லை இவருடைய சந்தோஷத்தினால அந்த சந்தோஷம் அப்படிங்கிறத எப்பவுமே வெண்மைக்கு சமானம் துக்கங்கிறது மலினதா அதுக்கு வந்து கருப்புக்கு வந்து சமானமாக சொல்லுவா இல்லையா ஸோ வந்து இந்த சந்தோஷத்தினால இவர் இவ்வளோ பூரிப்பு அடைஞ்ச காரணத்தினால் அந்த அவருடைய வாசகிரகமே அப்படி பிரகாசத்தோடு காணப்பட்டது அப்படி தவலீகிருத வாசபவனக வெண்மையாக்கப்பட்ட வாசபவனம் அந்த இருப்பிடம் யாராலோ அவர் சரியா அப்படி இருக்கின்ற ராஜா தவலீகிருத்தம் வாசபவனம் ஏன சஹ அந்த தாராபீடக அப்படி இருந்து கொண்டு தஸ்மின்னேவ அந்த க்ஷணத்திலேயே தஸ்மின்னேவ க்ஷணே அந்த க்ஷணத்திலேயே மேலே அங்கே வந்து பொறுக்காமல் சுகநாசம் சமாகூய தம் ஸ்வப்னம் அகதையது சுகநாசன்கிறது இவருடைய அந்த மந்திரி அந்த மந்திரியை அழைத்துவிட்டு சமாகூய கூப்பிட்டு தம் பூர்வோக்தம் ஸ்வப்னம் அந்த ஸ்வப்னத்தை அகத்தையது சொன்னார் சரியா ம் இந்த மாதிரி ஏதோ ஒன்னு நடந்துருக்கே இது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த அந்த சுகநாச மந்திரியை கூப்பிட்டு சொன்னார் அந்த சொப்னத்தை விளக்கினார் ராஜா மேல ஹம் சக தம் உபஜாத சம் தம் உபஜாத ஹர்ஷஹ பிரத்யுபாட்ச தேவ உண்டான சந்தோஷத்தோடு இருக்கின்ற அந்த சுகநாசனுக்கு போகிறது சமுபஜா சோகநாச தம் அந்த ராஜானம் அந்த தாரா பீடனை பார்த்து பிரத்யுவாச்சார் பதிலளித்தார் அதாவது தம் அக்கத்தையத்து அப்படின்னு சொன்னதுனாலேயே ஹி ஹஸ் கம்ப்ளீட்லி எக்ஸ்பிளைண்ட் த இது என்ன என்ன சொப்பனங்கிறது சும்மா ஃபுல்லாக விளக்கிட்டாருன்னு அர்த்தம் அதை கேட்டதுக்கப்புறம் உத்தரம் ரூபமாக பதில் ரூபமாக இந்த சுகநாசனானவர் ஹர்ஷஹ அந்த ஸ்வப்னத்தோட விஷயத்தை கேட்டுட்டு உண்டான அந்த ஆனந்தத்தோடு இருக்கின்ற அந்த சுகநாசக அந்த சுகநாசன் என்கிற மந்திரி தம் அந்த ராஜானம் தாராபீடனை பிரத்யுவாச்ச பதில் கொடுத்தார் என்ன தேவ சம்பா சுஜிராத் அஸ்மாக்கம் பிரஜா ச மனோரதாக தேவ நமக்கும் இந்த அதாவது ரொம்ப நாளாக சுஜிராத்து பலகாலமாக அஸ்மாக்கம் நம்மளுடைய மேலும் பிரஜா இந்த நாட்டு மக்களினுடைய மனோரதாக அந்த ஒரு ஆசை அது வந்து இன்னைக்கு வந்து சம்பனாகா இன்னைக்கு பூர்ணமாயிடுத்து அதாவது இப்போ இப்போ நடந்த இந்த இந்த சொப்னமானது ஒரு ஒரு சுக சூச்சகம் ஏதோ ஒரு சூச்சகம் ஒரு நல்லதை வந்து சூச்சனை பண்ணுற மாதிரி இருக்குது அதனால அதனால் நம்ம இத்தனை நாளாக எதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் ஒரு புத்திர பிராப்திக்கோசரம் ஒரு இந்த ராஜ் இந்த நம்ம வந்து புத்திர பிராப்திக்கோசரம் நீ வெயிட் பண்ணிகிட்டு இருந்த நாங்களெலாம் பிரஜைகளும் சரி எங்களை மாதிரி ராஜ்யத்தை சேர்ந்தவாளும் சரி இந்த ராஜாக்கப்புறம் இந்த நாட்டை ஆளத்துக்கு யாராக ஒரு இது வராமா பரம்பரையாக யாராவது வர வேண்டாமா வம்சாவளி சோ அதனால அஸ்மாக்கம் பிரஜா நாம் மனோரதாக சம்பன்னாக சுசிராத்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்மளுடைய அந்த மனோரதம்ங்கிறது சம்பன்னம் அப்படின்னு என்ன கதிபயி அகோபி அசந்தேகம் அனுபவிஷ்யதி சுவாமி நாட்களுக்குள்ளேயே அசந்தேகம் சந்தேகம் இல்லாமல் விதவுட் எனி டவுட் என்ன அப்படின்னா அனுபவிஷ்ய சுவாமி அனுபவிஷதி நீங்க வந்து அனுபவிக்க போறே எதை அப்படின்னா சுத சுக கமல அவலோகன சுகம் சுத சுத முக சாரி புள்ளையினுடைய முகம் அந்த முகமே கமலம்

துவிஜனுக்கு வந்து அப்ஜெக்டிவாக போகிறது இன்னைக்கு ராத்திரி சொப்பனத்தில் நானும் பார்த்தேன் என்ன அப்படின்னா தௌத்த சகல வாசசா அப்படின்னா நல்ல நல்ல வந்து தோய்த்த வெள்ள வெள்ள வஸ்திரம் வெள்ள வஸ்திரத்தை போட்டுக்கொண்டு அதுக்கப்புறம் சாந்த மூர்த்தி சாந்த மூர்த்தினா நல்ல சாந்த மூர்த்தி அதுவே வந்து ஒரு சுந்தர அப்புறம் திவ்ய ஆக்கிருத்தினா ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு ஆக்கிருத்தி ஒரு ஆகாரம் ஒரு ஃபார்ம் அப்படி இருக்கின்ற ஒரு த்விஜேன ஒரு பிராமணனினால் என்ன விகச்ச சந்திர கலாவத் ஆத் கலாவது ஆததல சதம் ஸோ வந்து விகச்ச சந்திரம் அப்படின்னா நல்ல பிரகாஷமான சந்திரகலா அதுபோல ஸ்வேத வர்ணம் வெள்ள வர்ணம் கொண்டு இருக்கின்ற நூறு அந்த இது இதோட பங்கத்தோடு இருக்கின்ற அதோடு இருக்கின்ற அப்புறம் என்ன அப்படின்னா ஆலோல கேசர சகசர ஜட்டாலம் ஜட்டைக்கு சமானமாக சஞ்சலமாக இருக்கின்ற அந்த கேசர சமூகத்தோடு சேர்ந்து இருக்கின்ற ஒரு என்ன சொல்றது ஒரு மகரந்த பிந்து சீக்கிர வர்ஷி புண்டரீக்கம் உற்சங்கே தேவியாக அந்த மகரந்தத்தினுடைய பிந்து அதனுடைய ஒரு வருஷனம் அப்படி இருக்கின்ற அந்த ஒரு புண்டரீக்கத்தை ஒரு தாமரையை உற்சங்கே தேவ்யாகா மனோரமாயா உற்சங்கே நிகிதம் திருஷ்டம் தேவியான மனோ மனோரமாவினுடைய உற்சங்கம்னா அவளுடைய மடியில் திருஷ்டம் நிகிதம் திருஷ்டம் ஸ்தாப் வைக்கப்பட்டதை நான் பார்த்தேன் சரியா ஸோ வந்து இங்கே வந்து இவர் என்ன சொல்றார் அப்படின்னா நானும் வந்து பார்த்தேன் எது அப்படின்னா ஒரு 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 நல்ல வெள்ளை வஸ்திரம் போட்டுண்டு நல்ல ஆகாரத்தோடு இருக்கின்ற ஒரு திஜேன விக்கச்ச சந்திர கலாவத்து ஆத்த சதம் ஆத்தலம் ஆத்தலம் பூர்த்த விகச்சம் நல்லா நன்றாக பூர்த்த சந்திரகலாவது சந்திரகலாயை போல கலையை போல அவதாத்தம்னா வெண்மையாக இருக்கின்ற தலானாம் பத்திரங்களினுடைய சதம் அதனுடைய ஒரு நூ நூறு அப்படின்னா அதனுடைய சமூகம் அது அப்படி இருக்கின்றதும் எது இது எல்லாமே வந்து அந்த புண்டரீக்கத்துக்கு போகிறது தாமரைக்கு போகிறது அதுக்கப்புறம் ஆலோல சஞ்சலமாக இருக்கின்ற எது கேசர சகசிரம் அந்த கேசரம் கிஞ்சல்க சகசிரம் அதனால ஜட்டாலம் ஜட்டிலம் இருக்கின்ற அந்த மகரந்த பிந்து மகரந்தத்தினுடைய துளி அதை அதில் அது ஒழுகுகின்ற அந்த புண்டரீக்கத்தை ஒரு ஒரு கமலம் வெண்மையான ஒரு தாமரையை இந்த தேவியான என்னுடைய ஒய்ஃபான மனோரமாயாக உற்சங்கே நிகிதம் ஸ்தாபிதம் திருஷ்டம் வைக்கப்பட்டதை நான் பார்த்தேன் ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு த்ஜாள் வந்து இந்த மாதிரி இவளுடைய மடியில் இந்த மாதிரி ஒரு தாமரையை வைக்கிறத என்னோட கனவில் நான் பார்த்தேன் அவன் எப்படி வந்து நில ஒளி வந்து அவளுடைய முகத்தில் போகிற மாதிரி பார்த்தானோ இவன் இவன் வந்து சுகநாசன் வந்து இந்த மாதிரி பிராமணர்களால் நல்ல சந்திரகலாக்கு சமானமாக வெண்மையாக இருக்கின்ற ரொம்ப சஞ்சலமாக இருக்கின்ற அந்த கேசர சமூகங்கள் அதோடு இருக்கின்ற வெள்ளத்தாமரை மேலும் மது அந்த தேன் ஒழுகுகின்ற வெள்ள தாமரையை இந்த மனோரமாங்கிற இவளுடைய தர்மபத்னியுடைய மடியில் வைக்கிறத இவர் பார்த்தார் இந்த மாதிரி எனக்கு ஒரு சொப்பனம் வந்தது அப்படின்னு சொல்றார் சரியா இருக்கா அதுக்கப்புறம் மேல ஆவேதி

ஹி ஆவேதயந்தி ஸோ வந்து அக்ரே பாத்தீனி ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல சுப நிமித்தத்தை காமிக்கும் முதல்ல வந்து மங்களகரமான விஷயம் நடந்துராது முதல்ல அதுக்கு உண்டான ஒரு சுப சூச்சகம் வந்து நமக்கு தெரியப்படுத்தும் அதுக்கப்புறம் வரப்போற வரக்கூடிய அந்த நெல் இந்த சுப சூச்சகம்ங்கிறது வரக்கூடிய அந்த நல்ல விஷயத்த சொல்ற மாதிரி இருக்கும் அதுதான் இங்கே சொல்றார் அக்ரே பாத்தீனி சுபானி நிமித்தானி வரப்போகின்ற அதாவது ஃபஸ்ட்டு அந்த பிரதீத்தியானது அந்த குட் ஓமன் நல்ல ஒரு மங்களகரமான ஒரு விஷயம் மங்கள ஒரு நல்ல ஒரு சூச்சகம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு வரும் அது வந்து எதை சொல்றது பிரத்யாசன்னம் ஹி ஆவேதயந்தி இனிமே என்ன வரப்போகிறது அந்த பாவினம் உடனே அந்த மாதிரி ஏதோ ஒரு நல்ல காரியம் நடக்க போகிறது அது வந்து சமீபவர்த்தி அப்படிப்பட்ட ஆனந்தம் அந்த பிரமோதத்தை சந்தோஷத்தை ஆவேதயந்தி ஸோ அதனால் இவ்வாறாக ஸ்ரீமதா மயாச்ச திருஷ்டம் சுபாய பிவிஷதி தீபாவக நீங்க பார்த்ததும் சரி எனக்கு பார்த்ததும் சரி நான் பார்த்ததும் சரி ரெண்டுமே வந்து ஏதோ ஒரு சுபம் நடக்க போகிறது அப்படிங்கிற தான் இந்த மாதிரி ஒரு நல்ல நிமித்தங்கள் நமக்கு வந்து சூச்சிக்கப்படுறது அப்படின்னு சொல்றாந்தி இதை தவிர அஸ்மாத் இது நான் சொன்னதை தவிர அதாவது சுத மூக கமல அவலோகன சுகம்னு சொன்னார் இல்லையா அதை தவிர அந்நது வேறு ஒன்று கிம் என்ன ஆனந்த காரணம் பிரமோதம் ஜனகம் பிரமோதத்தை தருகிற ஒரு என்னது என்னது காரணமாக இருக்க போகிறது பவிஷதி நான் அந்நிய ஏவம் சதேவ நிச்சிதம் பாவி இது போத்தியம் அதே தான் வேறு ஒரு வேற நமக்கு வேற என்ன மற்ற எல்லா சந்தோஷமும் நமக்கு இருக்குது இல்லாத ஒரே ஒரு சந்தோஷம் என்ன அப்படின்னா புத்திரன் இல்லை ஸோ அந்த அந்த புத்தரோற்பத்தி அந்த புத்திரனுடைய வருகை அப்படிங்கிறத சூச்சகம் பண்ணுறதை தவிர ஆனந்த காரணம் அத்தி பவிஷதி இதை தவிர ஆனந்தத்தை செய்யக்கூடிய வேற ஒரு ஆனந்தத்துக்கு காரணமாக வேறு ஒன்று என்ன இருக்க இருக்க போகிறது அப்படின்னு சொல்றார் மேலாஹி பிராயக ஷ்டிஸ்வப்ன மேலும் என்ன அவிதத்த பலம் அப்படின்னா அவிதத்தம்னா சத்தியம் சத்தியமான ஒரு பரிணாமம் தான் எது அப்படின்னா எஸ்மத் ஹேதோ நிஷா அவசான நிஷா நிஷானுடைய அவசானம் நிஷானா இரவு இரவினுடைய அவசானம்னா எண்டு நிஷாவசான சமய சமயதா ஸ்வப்னா பலாகாயி பிராய பவந்தி சோ வந்து என்ன அப்படின்னா இரவினுடைய முடிவில் அதாவது அந்த உச்சி நாலரை மணிக்கு அஞ்சு மணிக்கு சொப்னங்கானா காண வலிக்கும் சொல்லுவா தெரியுமா சோ அதுதான் சொல்ல வர்றார் அந்த நிஷாவின் இரவினுடைய முடிவில் காணப்படுகின்ற அந்த சொப்னமானது அந்த ட்ரீம்ஸ் ஆனது அவித தபலாகி பிராய சத்தியமே வந் சத்தியமாகவே பலத்தை கொடுக்கும் அப்படியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன் ஸோ நிச்சயமாக டவுட்டே இல்லை நமக்கு இதோ இது மூலமாக நமக்கு ஏதோ ஒரு நல்லது ஒன்று சித்திக்க போகிறது அப்படின்னு சொல்கிறேன் அதுக்கப்புறம் சர்வதா நச்சிரேன மாந்தாத்தாரமிவ தௌரேயம் சர்வம் ராஜர்ஷீனாம் ரொம்ப சீகிரம் அன யுவன அஸ்வசுத்தம் சூரிய வம்சோத் பன்னம் நிருப்பம்னு போட்டிருக்கார் அதாவது சூரிய வம்சத்தில் உற்பத்தியான ஏதோ ஒரு ராஜா அந்த ராஜாவை போல சர்வ சமஸ்த நிருப உத்தமானாம் அதாவது நிருபமுனாம் தௌரேயம் இவருந்தான் வந்து துரந்தரம் முன்ன ஒரு முன்னோடியாக புவன ஆனந்த ஹேதும் லோகத்துக்கு ஆனந்தத்தை தரக்கூடிய ஆத்மஜம் புத்திரனை தேவி மகாராணியானவள் ஜனைஷதி உற்பாதனம் உத்பாதனம் பண்ணுவாள் அதாவது பலவிதமாக ரொம்ப சீக்கிரமாகவே நச்சிலேன மாந்தாதாரம் இவங்கிறது அது வந்து ஏதோ ஒரு ராஜா சூரியோ சூரிய வம்சத்துல பிறந்த ஏதோ ஒரு யுவன யுவனாஸ்வ வம்சத்தில் பிறந்த யாரோ ஒரு ராஜா அந்த ராஜா வந்து எப்படி வந்து ஒரு தௌரேயம் ஒரு ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தானோ அந்த அதுபோல இந்த சர்வராஜர்ஷீனாம் அப்படின்னா ராஜாக்களுக்குள்ள சிரேஷ்டாக சிரேஷ்டன் ஸோ எல்லான்றப்ப உத்தமானாம் என்ற ராஜாக்களுக்குள்ள ரொம்ப சிரேஷ்டனாக விளங்கக்கூடிய அப்புறம் மேலும் என்ன புவன ஆனந்த ஹேதும் உலகத்துக்கு ஆனந்தத்துக்கு உலகத்தினுடைய ஆனந்த ஆனந்தத்துக்கு காரணமாக இருக்கின்ற ஆத்மஜம் புள்ளையை தேவி ஜனஹி ஜன தேவியான இந்த விலாசவதி உத் யிஷ்யதி அவ பெற்றெடுக்க போகிறாள் அப்படின்னு சொல்றார் அதுக்கப்புறம் சரத்கால கமலினி இவ அபினவ கமல உத்கமேன கந்தகஜம் ஆஹ்லாதிஷ்யே மேலும் என்ன அப்படின்னா இங்க வந்து அந்த சரத்கால இதுங்கிறது அந்த சரத்காலத்தில் பூக்கிற அந்த தாமரைங்கிறது புத்திரன் அப்புறம் அந்த கந்தகஜன்கிறது தான் ராஜா அதுதான் இங்கே கம்பாரிசன் ஷரத்கால கமலினி இவ சரத்காலத்தில் பூக்கின்ற அந்த தாமரையை போல அபிநவ கமல உத்கமேன அந்த அபிநவம் புதுசாக அந்த கா கமலத்தினுடைய உத்கமேன அந்த உண்டா உண்டார காரணத்தினால் கந்தகஜம் ஆக்லாத எப்படி வந்து ஒரு ஒரு கந்தஹஸ்தி அப்படின்னா முன்னாடியே வந்து சொல்லியிருக்காரு நிறைய இடத்துல கந்தகஜங்கள்ங்கிறது எல்லா கஜங்களை விட அவைகள் ரொம்ப ஒரு சிரேஷ்டமான கஜம் கஜம் எப்படி வந்து கந்தம் கந்த கஜம்னா அவைகளுக்கு அனவரத்தம் இடைவிடாமல் அந்த மத ஜலம் வந்து ஒழுகின்றே இருக்கின்ற காரணத்தினால் அது அந்த கஜங்கள் கிட்ட ஒரு ஸ்மெல் இருக்கும் ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும் ஒரு ஸ்வீட் ஸ்மெல் ஸோ அந்த மாதிரி அந்த வசதி குல யானைகள் எப்படி வந்து இந்த சரத்காலத்தில் உண்டார அந்த புதுசா பூக்கிற அந்த கமலத்தினால் எப்படி வந்து ஒரு சந்தோஷத்தை அடையுமோ அதுபோல தேவம் இந்த தேவனானவர் என்ன அப்படின்னா தேவனை ஆஹ்லாததி இந்த தேவனுக்கும் சுவாமினம் அந்த எப்படி வந்து அந்த கத கந்தகஜத்துக்கு வந்து ஒரு ஆஹ்லாதனம் வருமோ அதுபோல இந்த சரத்காலத்தினுடைய அந்த பத்மங்கள் வந்து எப்படி வந்து அந்த அதனுடைய உத் உத்கமேன பிராதுர்பாவேன எப்படி வந்து கந்தகஜம் அந்த கந்தகஜங்கள் வந்து சந்தோஷத்தை அடையுமோ அதுபோல இந்த தேவன அந்த ஆஹ் அடையப்படும் சரியா மேல உச்சிதாந்த

呃，芙蓉根啊 அதில் ஒரு ஒரு விச்சித்தியும் இருக்காது அது நடுவில் வந்து கொஞ்சம் விட்டு விட்டுலாம் வராது அது வந்து இடைவிடாமல் அவிச்சின்னம் அப்படின்னா ஒரு பங்கம் இல்லாமல் அதுக்கு வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது அது இட்ஸ் இட்ஸ் ஃப்ரீ ஃப்ளோ அப்படியே வந்துட்டே இருக்கும் அந்த மத திக் கஜங்கள்லேருந்து வர அந்த ம மத ஜலம் அதனுடைய அந்த லேகா அதனுடைய அந்த கோடு அதை அந்த ஜலம் ஒழுகி 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 அந்த யானைகளுக்கிட்ட அந்த வருஷ அந்த கோடுங்கிறது தெரியும் ஒரு மார்க்கு அது வந்து எப்படி அவிச்சின்ன அவிச்சின்னமாக இருக்குமோ அப்படின்னா அதில் ஒரு பிரேக்கே இருக்காது கண்டினியூஸாக ஒழுகிண்டு அது கீழே வரைக்கும் அந்த மார்க் அப்படியே தெரியும் ஸோ அப்படி இருக்கின்ற அவிச்சின்னம் அது அது போல இருக்கின்ற அவிச்சின்ன சந்தானா அது இந்த புத்திர பௌத்திராதி பிரவாக ரூபமும் இனிமே உனக்கு வந்து யூ வில் பி பிளஸ்டு வித் சோ மெனி சில்ட்ரன் அதனால கிஷிதிபார தாரண உச்சிதா சுவாமினக குலசந்ததி க்ஷிதிபார தாரண உச்சிதா பவிஷியதி சுவாமியினுடைய இந்த குலசந்ததி இந்த குலத்தினுடைய எக்கச்சக்கமாக வம்ச பரம்பரா அப்படிங்கிறது க்ஷிதிபாரதாரண உச்சிதா க்ஷி பூமி அந்த பூமியினுடைய ய பார அந்த பாரத்தை பாரத்தினுடைய தாரணம் அதை தாங்குதல் அதுக்கு உச்சிதா சமர்த்தா பவிஷ்ய சரியா ஆ மேலே என்ன அப்படின்னா இது ஏவம் அபிததானமேவ தம் கரேண கிரகித்வா இந்த மாதிரி சொல்லி கொண்டு இருந்த தருணத்திலேயே கதையந்தம் ஏவ தம் அந்த சுகநாசனை அந்த அமாத்தியனை நரேந்திர அந்த ராஜாவான தாராபீடன் கரேண கைகளினால் கிரஹித்துவா பிடித்து கொண்டு அபியந்தரம் உள்ளுக்குள்ளே அந்த புறா அந்தப்புரை அப்படின்னு அர்த்தம் அதுக்கு பிரவிஷ்ய உள்ளே போய் போய்விட்டு உபாபியம் என்ன உபபாப்யா மபி தாப்யாம் स्वप्னாப்யாம் விலாசவதிம் ஆனந்தயான் சகார சோ அவ ரெண்டு பேருன்னுடைய உபபாப்யாம் அந்த சுகநாசன் ராஜா அவ ரெண்டு பேருன்னுடைய அந்த தாப்யாம் स्वप्னாப்யாம் அந்த இரண்டு கனவுகளையும் விலாசவதிம் ஆனந்தயான் சகார விலாசவதிக்கு சொல்லிவிட்டு அவளுக்கு அவளை சந்தோஷம் அடைய செய்தார் சரியாக்கா ம் ம் மேல 6 minutes

பிரதிமா ஷசி விதேச கர்ப்பக விலாசவதி உம் கதிபய திவச அப்பகமே கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கதிபயம் கொஞ்சம் திவசாஹா தினங்கள் அதனுடைய அபகமே வதீதே சதி அந்த நாட்கள் போன பிறகு தேவசா பிரசாதாத் பிரசாதாத் தேவதா தேவதா தேவர்களுனுடைய தேவதனுடைய பிரசாதாத்து அனுக்கிரகத்தினால் பிரதிபிம்ப ரூபி அதாவது எப்படி வந்து ஆகாசத்தில் வந்து சந்திரன் இருந்து பூர்ண சந்திரன் இருந்து அதனுடைய ஒரு பிரதிபிம்பம் அதனுடைய ஒரு ஆனது அந்த சரஸ் அந்த லேக் அந்த பாண்டில் வந்து தெரியுமோ அதுபோல இந்த விலாசவதியின் இடத்தில் அந்த கர்ப்பமானது தெரியப்பட்டது இங்கே வந்து சரோவரங்கிறது விலாசவதி அதில் வந்து சசியினுடைய பிரதிபிம்பங்கிறது அந்த கர்ப்பம் தரிக்கிறதுங்கிறது புரியுறதா ஸோ கதிப்பாய திவச அப்பகமே கொஞ்ச நாள் கழுந்த பிறகு தேவதா பிரசாதாத்து பகவான் பகவதா பிரசாதாத்து சரசீம் இவ பிரதிம சஷி பிரதிமா சசி பிரதிமா அப்படிங்கிறது உங்களுக்கு ரிஃப்ளக்ஷன் சசிங்கிறது சந்திரன் அது சரசி சரசீம் இவ அது வந்து ஒரு ஓடை அது ஒரு 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 குட்டையில் ஒரு பாண்டில் தெரிகிற விவேஷ எப்படி வந்து நுழையதோ பிரவிஷ்டகவோ அதுபோல விலாசவத்தின் கர்ப்பக விவேஷ அதுபோல இந்த விலாசவத்தின்னு பெயருள்ள இந்த ராணியின் இடத்தில் நாணிக்குள்ள அந்த கர்ப்பமானது பிரவிஷ்ட சரியா யதா சந்திரபிம்பம் சரசீம் பிரவிஷதி ததைவ கர்ப்பக விலாசவத்தின் பிரவிவேஷ இங்க வந்து சாமியம் சொல்றதுனால உபமாலங்காரம் சரியா அதுக்கப்புறம்

மேலும் என்ன அப்படின்னா எப்படி வந்து நந்தனராஜி ராஜி நந்தனராஜிங்கிறது இந்திரனுடைய உபவனம் அதனுடைய ராஜினா வரிசைன்னு அர்த்தம் அந்த நந்தனம்ங்கிறது இந்திரனுடைய நந்தனம் நந்த உபவனம் அதில் ராஜினா ஸ்ரேணி வரிசைன்னு அர்த்தம் அதுபோல் அதில் அதுல எப்படி வந்து ஒரு பாரிஜாத்த மரத்தினால் ஆர் பாரிஜாத்த மரங்களினால் அந்த இந்திரனுடைய உபவனம் அதனுடைய அதனுடைய அந்த ஸ்ரேணி ரொம்ப அழகா இருக்கோ ரொம்ப ஷோபிக்கிறதோ அதுக்கப்புறம் கௌஸ்துபமணினா மதுசூதன வக்ஷஸ்தலீவ கௌஸ்துப எப்படி மகாவிஷ்ணுவினுடைய வக்ஷஸ்தலம் சோபிக்கிறதோ அதுபோல சா சுதராம் அராஜத அந்த அந்த கர்ப்பம் உள்ளே சென்ற பிறகு ஆவல் சுதராம் அப்படின்னா அத்தியந்தம் மிகவும் அராஜத அப்படின்னா அசோபத்தை ரொம்ப அழகாக காணப்படுகிறாள் இங்க வரிசையா சொல்லிட்டு வருதுனால இது மாலோப்பமா மது நந்தராஜிரிவ வாரிஜாதேன நந்தராஜிரிவ கௌஸ்துபமணினா மதுசூதன வக்ஷஸ்தலீவ வரிசையா ரெண்டு சொல்லிட்டு வந்ததுனால இங்க வந்து மாலோப்பமான்னு போட்டுட்டார் சரியா அப்புறம் மேல దర్పణశ్రీ ఇవర్భల సంక్రాంతం அவனிபால பிரதிபிம்பம் எவ்வளவு அழகு பாருங்களேன் இவ எப்படி வந்து ஒரு தர்ப்பணத்துல வந்து ஒருத்தருடைய இமேஜ் ஆனது ரிஃப்ளெக்ட் ஆகுமோ தர்ப்பணம்னா கண்ணாடி தர்ப்பண இவ எப்படி வந்து ஒரு 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 ஒருத்தருடைய இமேஜ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுமோ அதே மாதிரி இவளனுடைய கர்ப்பத்துல என்ன இவ் இவளுடைய அந்த ராஜாவினுடைய ஒரு ரிஃப்ளக்ஷன்ங்கிறது அவளோட கர்ப்பத்துல இருக்கு அதாவது ராஜாவினுடைய புத்திரனை தான் அவர் தரிச்சுன்ட்ருக்கார் தரிச்சு தாங்கின் இருக்கா கர்ப்பத்தில் ஸோ அது வந்து என்ன அப்படின்னா அந்த அந் அந்த ராஜாவினுடைய பிரதிபிம்பத்தையே அவள் தாரணம் பண்ணுற மாதிரி இருந்தாலும் தர்ப்பணஸ்ரீஹி இவ ச கர்ப்பச்சலேன சங்கராந்தம் அவனிபால பிரதிபிம்பம் உவாக ஸோ வந்து என்ன தர்ப்பணஸ்ரீஹி தர்ப்பணம்னா கண்ணாடி அந்த தர்ப்பணத்துக்கு ஒரு சோபா அது போல கர்ப்ப கர்ப்பச்சலேன இவளுடைய அந்த கர்ப்பம் தரிக்கிறதுங்கிற ஒரு வியாஜேன அது என்னது சங்கராந்தம் அங்கே என்ன ஸ்திதம் ஸ்வஸ்மின் என்ன ஸ்தித்தம் அப்படின்னா அவனிபால பிரதிபிம்பம் அந்த ராஜாவினுடைய ஒரு ரிஃப்ளக்ஷன் அதாவது நிருப பிரதிரூபம் உவாக

சா கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு நாளும் உபசீயமான கர்ப்பம் அந்த வந்து அந்த கர்ப்பமானது ஒவ்வொரு நாளும் வளர்ந்துட்டே இருக்கு சரியா அதனால என்ன நிர்பர பரிபீத்த ரொம்ப ஒரு அதிசய அது எப்படி இருக்கான் அவளுடைய ஆட்டோமெட்டிக்கா அவளுடைய அவ கர்ப்பம்னா கொஞ்சம் ஆட்டோமெட்டிக்கா அந்த கொஞ்ச நாள்ல அந்த வெயிட்டு போடுறது எல்லாமே தெரியும் அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கான் அப்படின்னா அவ வந்து அதனால உப உபஜீயமான கர்ப்பம் மந்தம் மந்தம் சஞ்சச்சார ரொம் அந்த அந்த வளர்கின்ற ஒரு கர்ப்பத்தினால் கர்ப்பத்தோடு இருக்கின்ற அவள் மந்தம் மந்தம் சஞ்சச்சார மொல்ல மொள்ளமாக நடந்தாள் சரியா அது மேலும் அது எப்படி இருக்கு அப்படின்னா நிர்பர பரிபீத சாகர சலில பர மந்தராயுவ மேகமாலா ஸோ மேலும் என்ன அப்படின்னா நிர்பரம் நிறைய பரிபீதம் குடிக்கப்பட்ட இது சாகர ஜலம் அந்த சாகர சமுத்திரத்தினோட ஜலம் அதனுடைய யக பாரக தேன மந்தரா மேகமாலா அந்த மேகத்தினுடைய மாலா மேகத்தினுடைய வரிசை அது என்னது அப்படின்னா நிறைய வந்து சாகரத்துலேருந்து இருந்து ஜலத்தை எடுத்து எடுத்து குடிச்சுடுத்தான் குடிச்ச உடனே அந்த மேகமாலா வந்து அப்படியே ஃபில்டு வித் வாட்டர் அப்படி டைம் டு போர் அந்த மாதிரி இருந்தா அந்த அந்த மேகத்தினுடைய கவனம் வந்து இட் வில் நாட் பி வெரி ஃபாஸ்ட் சாதாரணமா நம்ம பார்த்தோம்னா மேகங்கள் அப்படியே கிளவுட்ஸ் வந்து ஃபாஸ்டா மூவ் ஆகும் ஆனா அந்த கருப்பா இருக்கிற கிளவுடு அதுல வந்து ஜலம் ரொம்ப இருந்ததுன்னா அதனுடைய மூமெண்ட் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் தெரியும் நமக்கு ஸோ அது எதனால அப்படின்னா நிர்பர பரிபீத்தம் நிறைய குடிக்கப்பட்ட சாகரஸிய சலிலம் அந்த சமுதிரத்தினுடைய ஜலம் அந்த சலிலைகி பரம் அதனால வரேன மந்தரா இவ ரொம்ப அதனால ரொம்ப ஸ்லோவாக்கப்பட்ட மேகமாலா இவ அந்த மேகத்தினுடைய வரிசையை போல வரிசை போல மந்தம் மந்தம் சஞ்சச்சார இவ வந்து மொல்ல மொல்லமாக நடந்தான் படிங்களோ முகுர்முகு அனுபத்த ஜம்பிக்க ஆனா கொஞ்சம் ஈஷத் ஜிஷ்மிதம் அப்படியே சங்குச்சிதம் ரொம்ப சுருக்கப்பட்ட கண்களோட இருக்கின்ற இருந்தால் என்ன அனுபத்த ஜிரும்பிகம் அவ வந்து எப்பவுமே கொட்டாய் விட்டுண்டே இருந்தா ஒரு ஸ்லீபி ஸ்டேட்டஸ்ல இருப்பா இல்லையா ஸோ அப்படி இருக்கின்ற அவள் சாலசம் ஒரு ஆலசத்து ஆலசியத்தோட ரொம்ப ஒரு ஒரு சுறுசுறுப்பு தன்மை இல்லை ஒரு மாதிரி ஒரு என்ன சொல்கிறது ஒரு டயர்டாக எதுவும் பண்ண வேண்டாம் சோம்பேறின்னு சொல்ல முடியாது ஒரு மாதிரி ஒரு மந்தகதி ஒரு ஸ்லோ இன் எவ்ரி திங் அப்படி நிஸ்வாசம் தத்தியாஜ அப்படியே அவள் பெருமூச்சை விட்டுட்டு இருந்தா சரியா நிஷஸ்வாசங்கிறது உங்களுக்கு லிட்டு ஆமாம் ம் தான் தான் அகரக சுயம் அனேக வாஞ்சி பான போஜனம் பிரகாரம் சாமான பயோதரம் கேதகி கர்ப்பி பாண்டுராம் ஆலோசகரின் விஞ்ஞானம் தாஸ்தான் அப்படி இருக்கின்ற ஒரு அவஸ்தையை தாம் அப்படி அவஸ்தையோடு இருக்கின்ற அவளை அகரகா எவ்ரி ஒவ்வொரு நாளும் ஸ்வயம் அநேக ரச வாஞ்சித்த பான போஜனாம் தானே பலவிதமான ஒரு டெலிக ஒரு நல்ல நல்ல டெலிஷியஸ் ஃபுட்டு அநேக ரசம் நல்ல ஒரு டேஸ்டி ஃபுட்டில் ஒரு வாஞ்சித்தம் அவளுக்கு வந்து ஒரு இன்வால்மெண்ட் இருக்குது பானம் போஜனம் ரெண்டுமே அது டேஸ்டியாக குடிக்கிறதுலேயும் சாப்பிட்றதுலையும் அப்படி இருக்கின்ற தாம் அவளை அகரஹர அப்படி இருக்கிற ததாவஸ்தாம் தாம் அகரக ஒவ்வொரு நாளும் மேலும் என்ன அப்படின்னா பிராவிருஷம் இவ சியாமாயமான பயோதர முகிம் பிராவிருஷம் அப்படின்னா அந்த மழை காலத்தில் இருக்கிற அந்த மேகங்கள் அவைகள் எப்படி கருத்து காணுமோ அதே மாதிரி கருப்பாக இருக்கின்ற ஸ்தனத்தினுடைய அக்ரபாகம் என்ன ஒரு டிஸ்கிரிப்ஷன் கவின்னு தெரியல அவர் எவ் எவ்வளோலாம் நோட்டீஸ் பண்ணி எழுதிருக்காரு பாருங்கோ இதெல்லாம் ரியலி ஒரு ப்ரெக்னென்ட் விமனுக்கு இப்படி தானே இருக்கும் ஸோ ப்ராருஷம் இவ பயோதர முகியும் அதுக்கப்புறம் கேத்தகீமி கர்ப்ப பாண்டுராம் ஸோ வந்து கேத்தகி புஷ்பங்கள் போல அந்த கர்ப்பத்தினால் அந்த அந்த கர்ப்பம் தருத்தின்ற காரணத்தினால் அந்த கேத்தகி புஷ்பம் இவ அவைகளை போல தாம் விலாசவத்தீம் இவளுக்கு வந்து என்னன்னா இவளுக்கு வந்து ஒரு வெளுத்து போன ஒரு பேனாக இருப்பாள் ப்ரெக்னென்சியில் அப்படி இருக்கின்ற சவீனா காந்தி அந்த காந்தியோடு இருக்கின்ற ஒரு பாண்டுராம் தாம் அவளை ஆலோக்கிய பார்த்து விட்டு இங்கித குஷலக பரிஜனக விக்னாத்தான் இங்கித குஷலகனா ரொம்ப நிபுணா இந்த மாதிரிலாம் இவளுக்கு இந்த மாதிரி இவ வந்து இவ்வளோ நன் நிறைய சாப்பிட்றா அதுக்கப்புறம் நிறைய கொட்டாய் விடுறா ரொம்ப ஒரு ஆலசிய பாவத்தோடு இருக்கா மந்தமா நடக்கிறா முள்ளமா இந்த மாதிரி பலவிதமான ஒரு ஸ்திதியை பார்த்துட்டும் மேலும் அவளுடைய சேஞ்சஸ் தர் பாடி அதையும் பார்த்துட்டும் ஆ இங்கித குஷலக இங்கிதம் அரைஞ்சவா அப்படின்னா விஷயம் தெரிஞ்ச பரிஜனங்கள் அங்கே இருக்கிற பரிசாரகா எல்லாருமே விக்ஞாத்தவான் என்ன இவளை வந்து இவ வந்து கர்ப்பவதி சஞ்சாதா இக்ஞாத்தவந்த லோகைகி ஞாதம் இது பாவக சரியா இதோட நிறுத்திக்கலாமா